ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கான இயக்குனர் நியமனத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அதுல வந்து பிரதமர், முதலமைச்சர், மாநில கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் உட்பட பலர் பெயர் ட்வீட் பண்ணியிருந்தாரு, கூட டேக் பண்ணியிருந்தாரு. அதுல திரு ரஜினிகாந்த் பெயரையும் அவர் டேக் பண்ணியிருந்தாரு. அந்த செய்தி வந்த உடனே உங்களுக்கு நான் பதிவிட்டு இருந்தேன். ஆனா வந்து அது நீங்க வந்து அது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில பாத்தீங்க. ஆனா வந்து அது உண்மையாயிடுச்சு, ரஜினிகாந்தினுடைய பெயர் தான், ரஜினிகாந்தினுடைய ட்விட்டர் தான் அவர் வந்து டேக் பண்ணியிருக்காரு. திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கார், நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கார். ரஜினிகாந்துக்கும் அரசு பணிகள், அதே போல அரசு அலுவல் பணிகள் சம்பந்தமா இவருக்கும் ரஜினிகாந்துக்கும் என்ன சம்பந்தம்? ரஜினிகாந்த் எதுக்கு அரசு பணிகளை தலையிடணும்? ரஜினிகாந்த் பெயரை எதுக்கு பிரதமர் முதல்வரோட சேர்த்து அவருடைய பெயரையும் எதுக்கு நம்ம தெரியப்படுத்தணும்? அதாவது இயக்குனர் நியமனம் ஒருத்தரை போட்டிருக்காங்க அப்படின்றத ரஜினிக்கு ஏன் நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு பல கேள்விகளை அடுக்கடுக்கா கேட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சீமானின் இந்த விமர்சனத்தை? மத்திய அரசின் செம்மொழி ஆய்வு மைய டைரக்டராட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த பேராசிரியர் சந்திரசேகர நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு தகுதியான நியமனம். இந்த நியமனத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லும் போது வந்து ரஜினிகாந்துக்கும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது வந்து சட்டப்படி என்ன தப்பு இருக்குது? இல்ல ப்ரொசீஜர் இர்ரெகுலாரிட்டி நீங்க சொல்லலாம். ஒரு ப்ரொசீஜர் இல்ல, இந்த மாதிரி வந்து சொல்றது கிடையாதுங்கிற ஒரு இதை நீங்க ஒரு கருத்தை முன்வைக்கலாம். சட்டப்படி இதுல என்ன தப்பு இருக்க போகுது? அது சப்போஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியாத சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். ரஜினிகாந்த் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரை பார்க்கும்போது வந்து தமிழ் செம்மொழி இது வந்து இன்னும் கவனிக்காமலே கிடக்குதுங்கிற ஒரு அக்கறை ரஜினிக்கு இருந்திருக்கலாம். அவர்கிட்ட அவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கலாம். அந்த அடிப்படையில நீங்க என்கிட்ட ரஜினி ரெப்ரசன்ட் பண்ண அடிப்படையில அவருக்கு வந்து நாங்க போட்டாச்சுங்கிற தகவலை ரஜினிக்கும் தெரிவிச்சிருக்கிறாப்புல. முதலமைச்சர் ஜெயித்திருக்கிறாரு, மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை தெரிவிச்சிருக்காப்புல, உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரிவிச்சிருக்காப்புல, பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க, தொடர்புடைய அரசு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கும் போது ரஜினிகாந்துக்கும் அதை தெரிவிச்சிருக்கிறார். ரஜினிகாந்துக்கு தெரிவிச்சதோட காரணத்தை வந்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தான் சொல்ல முடியும். என்னோட யூகம் வந்து சந்திக்கும் போதோ இது வந்து இன்னும் நீங்க இந்த பதவி நிரப்பப்படாம இருக்குது, நீங்க நிரப்புங்கிற ஒரு வேண்டுகோளை ரஜினி வந்து தெரிவிச்சிருக்கலாம். அதன் அடிப்படையில ரஜினிக்கு அவரு அதை இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கலாம். ரஜினி வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில தமிழ் வளர்ச்சிக்காக முழு உணர்வோடு மத்திய அரசு செயல்படுவதற்கு பாராட்டுகிறோம், நன்றி தெரிவிக்கிறோம்னு அந்த சந்திரசேகர நியமனத்தையும் நன்றி தெரிவிச்சு ரஜினி அதை சொல்லியிருக்கிறார். இது ஒரு சாதாரண நிகழ்வாக தான் நான் பார்க்கிறேன், வெளிப்படையான ஒரு நிகழ்வாக தான் இதை நான் பார்க்கிறேன். எஸ், ரொம்ப வெளிப்படை தன்மையோட ரஜினிகாந்த் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் நியமிச்சதும் வந்து ரஜினிகாந்துக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ரமேஷ் பொக்ரியால் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்னுடைய வாதம், சீமான் மேடை தோறும் கத்துக்கிறார், நிறைய கோரிக்கைகள் வைக்கிறார். சீமான் பேரை கூட டேக் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பாஜக செய்யலாம். ஏன் சீமானை விட்டுருங்க? திருமாவளவன் நேரா போயிட்டு அமித்ஷாவே சந்தித்து பல மனுக்களை எல்லாம் கொடுத்துட்டு வராரு, நேரா பேசிட்டு வராரு. திருமாவளவன் பேரை டேக் பண்ணி கூட நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டுக்காக அது மாதிரி செய்யலாம். ரஜினிகாந்த் போய் கேட்டதை மட்டும் செய்து விட்டு, ரஜினிகாந்த் கேட்டதாக நீங்க தான் சொல்றீங்க, அது நீங்க சொல்லிதான் எங்களுக்கும் தெரிய வரும். ரஜினிகாந்த் கேட்டிருப்பாரு, அதனால அவருடைய பேரை டேக் பண்றாங்கன்னா இந்த கேள்வி இயல்பாவே சீமான் தரப்புக்கு எழுது. சீமான் தரப்பினர் இந்த கேள்வி வைக்கிறாங்களே, எப்படி பாக்குறீங்க? கேட்டிருக்கலாம்ங்கிற வார்த்தையை தான் சொன்னேன், அந்த வார்த்தையில தெளிவு வேணும். ரஜினிகாந்த ஒரு பெரிய சக்தியாட்டு மோடி மதிக்கிறார். ரஜினிகாந்த வந்து கருணாநிதிக்கு இணையான சக்தியாட்டு, ஜெயலலிதாவுக்கு இணையான சக்தியாட்டு மோடி மதிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய சக்தியாட்டு அவங்க மதிச்சு இதை பிஜேபி செய்யறாங்க. புரிசுவல் இரகுலாட்டு நீங்க சொல்லிடுங்க, சட்டத்துக்கு புறம்பானதுன்னு நீங்க அதை சொல்ல முடியாது. பிஜேபி மதிக்குது. திருநாவுக்கரசர் ரஜினியை வந்து கருணாநிதி, ஜெயலலிதாவுக்கு இணையானவரா மதிக்கிறாரு. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருமதி குஷ்பு சுந்தர் வந்து ரஜினிகாந்த கருணாநிதி, ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு மாஸ் லீடரா மதிக்கிறாரு. ஏன் திருமாவளவன் கூட தமிழ்நாட்டுல தமிழர் இல்லாத அவர் ஆட்சியை கூடாதுன்னு சீமான் சொல்லும் போது இனவாதம் கூடாதுன்னு சொல்றது வந்து ரஜினிகாந்த இன்டைரக்டா ரஜினிகாந்த் சீஃப் மினிஸ்டரா வரலான்னு தான் திருமாவளவன் சொல்றாரு. திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியில இருக்கிறவர் கூட ரஜினிகாந்த் சீஃப் மினிஸ்டரா வரலாம், பிற மொழியாளர்கள் இங்க முதலமைச்சரா வரலாங்கிற கருத்தை சொல்றாரு இல்லையா? சீமான் கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை தானே தமிழரான திருமாவளவன் சொல்றாரு. சோ ரஜினிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு, பாஜக அந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. இதுல வந்து சட்டத்துக்கு புறம்பாக நடந்துட்டுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு நார்மல் ப்ரொசீஜர்களுக்கு மாறா நடந்திருக்குன்னு வேணா நீங்க எதை சொல்லலாம். அதாவது சட்டத்துக்கு புறம்பா இது நடந்துருச்சுன்னு திரு சீமான் அவர்கள் சொல்லல. அதாவது மக்களிடையே போய் ஓட்டு கேட்கறவங்க, மக்கள் பிரச்சனையை நேரடியா பார்க்கக்கூடியவங்க, அவங்க எல்லாம் பல கோரிக்கைகளை வைக்கிறாங்க, பல விஷயங்களை செய்யறாங்க. அவங்க பேரு எல்லாம் கூட முன்னிலைப்படுத்தல, அவங்க பேருக்கெல்லாம் டேக் பண்ணி இந்த விஷயத்தை தெரியப்படுத்தல, இந்த தகவலை சொல்றது கிடையாது. ஆனா ரஜினி இன்னும் களத்துக்கு வராத ரஜினி, இன்னும் ஓட்டு அரசியலுக்கு வராத ரஜினி, இந்த மக்களுக்கு இந்த கொரோனா காலத்தில் எந்த உதவியும் வெளியில வந்து செய்யாத திரு ரஜினிகாந்துக்கு இப்படி ஒண்ணு செய்யறாங்கன்ற கோபம் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கிற சீமானுக்கு வர்றது இயல்பாவே நியாயம் தானே? எங்க சீமானுக்கு மட்டும்தானே வருது? சிஏஏ மாத்திருவேன், இன்னா பண்ணிருவேன், ரஜினிகாந்த் போராட வரலன்னா ஒருத்தர் இங்க தமிழ்நாட்டுல துள்ளிட்டு தெரிஞ்சார, அவர் பேர் என்ன, உதயநிதி ஸ்டாலின், திமுக இளைஞரணி தலைவர். அவர் சிஏஏ மாத்திட்டாரோ? சிஏஏ மாறிட்டோ? அவர் ஏன் இந்த விஷயத்துல மௌனம் காக்குறாரு? அதுல பெரிய அரசியல் இருக்குங்க. சீமான் வந்து தமிழர்னு அரசியல் பண்ணக்கூடியவரு. அவருக்கு இங்க உள்ள 12% பிற மொழியாளர்களை பற்றி அவருக்கு வந்து கவலை இல்லை. அந்த ஓட்டு அவருக்கு கிடைக்காது. அதனால அவரு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளுன்னு ஒரு அரசியல் அவர் முன்னெடுக்கிறாரு. அப்படி முன்னெடுக்கக்கூடிய அந்த அரசியலுக்கு வந்து ரஜினிகாந்தை வந்து அவரு விமர்சனம் பண்றது தனக்கு வந்து அரசியல் ரீதியா லாபம்னு நினைக்கிறாரு. சரி, தமிழ்நாட்டுல தமிழன் தான் முதலமைச்சரா வரணும்னு ரஜினிகாந்த் இவரு சீமான் சொல்றாரு இல்லையா, ரஜினிகாந்தை குறி வச்சு சொல்றாரு இல்லையா. இதை பற்றி ஸ்டாலினுக்கு கருத்து என்ன, உதயநிதி ஸ்டாலினுக்கு கருத்து என்ன? எதுக்கு எடுத்தாலும் ரஜினிகாந்தை பற்றி கேட்ட திறந்தா ரஜினிகாந்தை பற்றி பேசுறாருன்னு பேசுறாரு ஸ்டாலின். போராட்டம் சிஏஏ நடக்க முடியாத போராட்டம், தேராத போராட்டம். எந்த சூழ்நிலையிலும் சிஏஏ மோடி வந்து மாத்தவே மாட்டாரு. அவருக்கு 5-10% ஓட்டு இந்தியாவில திரளக்கூடிய அந்த இதை மாத்திரலான்னு இங்குள்ள முஸ்லிம்ஸ உதயநிதி ஸ்டாலின் ஏமாத்திரலான்னு பேசும்போது ரஜினி அந்த போராட்டத்துக்கு வரலன்னு கிண்டல் அடிக்கிறாரு. அவர் இன்னைக்கு இந்த ரஜினியை பற்றி விஷயத்த ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஏன் பேசாம இருக்கிறாங்க? அவங்க பேச வேண்டியதானே? சீமான் பேசுற மாதிரி சீமானுக்கு பிற மொழியாளர் ஓட்டுகள்ல இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவருக்கு வந்து அந்த வாக்குகள் வந்து ரஜினிக்கே வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ரஜினிகாந்த் சிஏஏ போராட்டத்தில் பங்கெடுக்கவில்லை, எங்க எங்க போயிட்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு கேட்ட உதயநிதி ஸ்டாலினுக்கு பதில் கொடுத்திருக்காருல்ல ரஜினிகாந்த். உலமாக்களை அழைத்து தன்னுடைய வீட்டுல உட்கார வச்சு பேசினாரா இல்லையா? நிச்சயமா ஆமா பேசினாரு. அதுல நான் ஒண்ணும் மறக்க வரலையே. உதயநிதி குற்றச்சாட்டுக்கு காட்டிட்டாரு, கூப்பிட்டு அவங்களை அழைச்சு பேசியிருக்காருல்ல ரஜினிகாந்த். நீங்க அந்த விஷயம் வந்து உதயநிதி மட்டுமில்ல பலரும் சொன்னாங்க. சொல்லும் போது அவர் பேசுறாரு. நான் உதயநிதி கிட்ட கேட்கிறேன், அவரால் சிஏ மாத்த முடியுமா? அவருக்கு அப்பாவால மாத்திர முடியுமா? முடியாதுங்க. ரஜினிகாந்த் நினைச்சாலும் அதை மாத்த முடியாதுங்க. ஏன் போய் சொல்றீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? முஸ்லிம்களை ஏன் ஏமாத்துறீங்க? மோடிக்கு வந்து 5-10% ஓட்டு வந்து யூபி பீகார்ல லாபம் வரும். அந்த இடத்துல வந்து மோடி எப்படி விட்டுட்டு போவாரு? டெல்லியிலே 5% லாபம் வந்தாச்சு. அதுல தெளிவா வந்து அவர் கிறிஸ்தவர்கள்ட்ட லாபத்தை பார்ப்பாரு, புத்திஸ்ட லாபத்தை பார்ப்பாரு, இந்துக்கள்கிட்ட பெரிய லாபத்தை பார்ப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு இத இங்க தமிழ்நாட்டுல ஸ்டாலினும் இவரு உதயநிதி ஸ்டாலினும் போராடுறதுனால மோடி விட்டுட்டு போயிடுவாரா? என்ன ஒரு ஏமாத்து அரசியலை தமிழக மக்கள் மத்தியில பண்றீங்க? ஒரு நியாயம் வேண்டாமா? நடக்கவே நடக்காதுங்க. சிஏ வந்து மோடிக்கு ஜாக் பாட்டுங்க. எப்படிங்க விடுவாரு? உதயநிதி ஸ்டாலினும் பொய் சொல்றாங்கங்க. அவங்க சொல்றது பொய்ங்கிறது 2021 இஸ்லாமிய சமூக மக்கள் உணர்வாங்கங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நான் பேசின வரையில எந்த இஸ்லாமிய தலைவர்களும் சிஏஏ போராட்டம் நீர்த்து போச்சு, அவ்வளவுதான், அந்த கொரோனா கால ஊரடங்கோட அது மறைஞ்சு போச்சுன்னு யாரும் சொல்லல சார். மீண்டும் அந்த போராட்டத்தை நாங்க முன்னெடுத்து பயணிப்போம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மோடி அதை தாங்க விரும்புறாரு. முஸ்லிம்கள் போராடணும், இந்துக்கள் கன்சால்டேட் ஆகணும்னு தாங்க விரும்புறாரு. அதை ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தமிழ்நாட்டுல கூட செய்து கொடுத்தாருன்னா மோடிக்கு லாபம் தாங்க. தெரிஞ்சுதாங்க செய்யறாரு. இவங்க ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரியுதா முஸ்லிம்ஸை ஏமாத்துறாங்கிறதா நான் ஆணித்தரமா கேட்கறேங்க. இன்னைக்கு சொல்றாங்க 2021 தேர்தல் காலகட்டத்தில் நீங்க சொல்லுவீங்க, அது ஒண்ணும் மாறாதுங்க. மோடி மாத்தவே மாட்டாருங்க. யார் சொன்னாலும் மோடி மாத்த மாட்டாருங்க. அரசியல் கெயின் வரக்கூடியதை யாருங்க விட்டுட்டு போவா? இது யதார்த்த அரசியல் தெரியாண்டாமா? மற்ற மாநிலங்கள்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம இங்க தமிழ்நாட்டை ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய வேலை தப்புன்னு தான் நான் சொல்றேன். இதுல வந்து சீமான் மேட்டர்ல என்னன்னா, சீமான் வந்து பிற மொழியாளர்கள் வந்து நாளைக்கு கலந்து கொள்ளக்கூடிய ரஜினிகாந்துக்கு 100% ஓட்டு போட்டாலும் அவரை பற்றி அவர் கவலை இல்லை. ஏன்னா அது அவருக்கு வராத ஓட்டு. அதனால அவர் வந்து ரஜினிகாந்தை வந்து களத்துக்கு வந்தாலும் சரி வரலானாலும் சரி நான் ரஜினிகாந்தை அப்போஸ் பண்ணுவேன்னு தொடர்ந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரஜினி அப்போஸ் பண்ண மூலமா அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது. அவர் இன்னொரு சைடு தனக்கு ஒரு கெயின் கிடைக்குன்னு அவரு போறாரு. லாஸ் வரும்னு அவர் நினைக்கக்கூடிய சைடுல அவருக்கு இல்லைங்கிறனால அவரை பற்றி கவலைப்படலை. ஆனா இந்த இஷ்யூல உதயநிதியும் இவரு ஸ்டாலினும் வந்து ஏன் பேசாம இருக்கிறாங்க? மத்திய அரசு ரஜினிகாந்துக்கு ஏன் பதில் கொடுத்துன்னு கேட்கலாம? ஏன் கேட்காம இருக்காங்கன்னா, ரஜினிகாந்த் எல்லாம் இந்த இஷ்யூல அவங்க தொடர்ந்து விமர்சனம் பண்ணும் போது பிறமொழி வாக்காளர்கள் சீமானை பின்தொடர்ந்து இவங்க பண்ணாங்கன்னா திமுக விட்டு விலகி ரஜினிகாந்த் சைடுல அப்படி கன்சால்டேட் ஆயிரும். லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ரஜினிகாந்த் கிட்ட கன்சால்டேட் ஆயிரும்னு அச்சப்படுறாங்க. அதனாலதான் சீமான் வந்து தமிழர் தாங்க முதல்வர் ஆகணும்னு கருத்துல தமிழர் தான் முதல்வராங்கிற கருத்தை வந்து சொல்லதுக்கே ஒரு துணிவு இல்லாம உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. சொல்லட்டான் சீமானுக்கு கருத்துக்கு தமிழர் தாங்க முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு, அல்லது வந்து மக்கள் ஜனநாயகப்படி மக்கள் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸ் சிஸ்டத்துல மக்கள் யாருக்கு அதிக ஓட்டு போடுறாங்களோ அது யாரா இருந்தாலும் முதல்வர் வரணும்னு சொல்லட்டான். ரெண்டு கருத்துல ஒரு கருத்தை சொல்லட்டான். சீமான் தமிழர் தான் முதல்வராக வரணும்னு சொல்றாரு. நான் சொல்றேன் மக்கள் ரஜினிகாந்தை ஏற்றுக்கொண்டா ரஜினிகாந்த் முதல்வராக வரலான்னு நான் ஆணித்தரமா சொல்றேன். மக்கள் ஜனநாயகத்துல மக்கள் விருப்பம் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸ் சிஸ்டத்துல 50% மக்கள் கூட வேண்டாம். 77 எம்ஜிஆர் 30.3% வாக்குகளை பெற்று 4 முறை போட்டியில தப்பிச்சம்பளச்சோடி வந்தது போல ஓடுறவங்கள அதிக ஓட்டு எடுத்தா கூட போதும், சீஃப் மினிஸ்டரா வந்துடலாம். இதுதான் நம்ம ஜனநாயகோட அமைப்பு முறை. அப்படி இருக்கும்போது அந்த அமைப்பு முறையில ரஜினிக்கு அதிக அளவு மக்கள் ஆதரவு கொடுத்தா ரஜினி முதலமைச்சர் ஆகலாம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சீமான் தமிழர் தான் ஆகணும்னு சொல்றாரு. சரி, இந்த கருத்துக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய கருத்து என்ன, ஸ்டாலினுக்கு கருத்து என்ன, திமுகங்கிட்ட கேட்டு சொல்லுங்களாம் மிஸ்டர் மாதேஷ். சீமானின் இந்த கருத்துக்கு, இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க நேரடி பதில் கொடுக்காம திமுக பக்கம் திருப்புறீங்க வண்டிய. நான் கேட்கக்கூடிய கேள்வி, சீமான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா, மாநில அமைச்சரா, மத்திய அமைச்சரா, ரஜினிகாந்த் யார், அவர் பேரை அவருக்கு எதுக்கு சொல்லணும்? ஒரு அரசின் இயக்குனர் ஒருத்தர் நியமிக்கிறீங்கன்னா ரஜினிகாந்துக்கே தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இதுவரைக்கும் நீங்க பதில் சொல்லாம நீங்க திமுக பக்கம் திருப்புறீங்களே சார் உங்களுடைய வாதத்தை. இல்ல, நான் எந்த கேள்விக்கும் பயில் சொல்றதுக்கெல்லாம் தயங்குறது கிடையாது. சீமான் மத்திய அரசை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். மத்திய அரசு இதுக்கு பயில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் என்னோட அனுமானம் இதுல ஆர்வம் காட்டியிருக்கலாம், ஆர்வத்தோடு ஒரு தமிழ் வளர்ச்சிக்காக ஆர்வத்தோடு ஒரு இருந்தவருக்கு பதில சொல்லியிருப்பாங்கன்னு நான் கருதுறேன்னு தவிர என்னோட யூகம் தான். என்ன நடந்ததுங்கிறத மத்திய அரசு தான் சொல்லணும். அது சீமான் மட்டும்தானே கேட்கிறாரு, ஸ்டாலின் கேட்க மாட்டேங்கிறார. அந்த சிஏ விஷயத்துல எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் பொங்கி வெடிச்சாரா, இப்போ அவரை காணலையேங்கிறத நான் சொல்றது நியாயமானதுதான். நீங்க கூட ஏதோ உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் ரஜினி அட்ரஸ் பண்ணி உலமாக்கள்கிட்ட எல்லாம் பேசினாங்கன்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்து பேசும்போது உதயநிதி ஸ்டாலினாலேயோ அவங்க அப்பா ஸ்டாலினாலேயோ சிஏ ஒன்னும் பண்ண முடியாதுங்க. குறிச்சு வச்சுடுங்க. ஏமாத்துறாங்க, தெளிவா ஏமாத்துறாங்க, முஸ்லிம்களை ஏமாத்துறாங்க. மோடிக்கு கெயின் வரக்கூடியதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் ரஜினிகாந்தே இதுல சிஏ மாத்தணும்னு சொன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் உண்மை. நீங்க அரசியல் லாபத்தை யாருங்க விட்டு கொடுப்பா? நீங்க அப்படி சொல்றதுனாலதான் நான் திரும்ப நானும் அதை எடுத்து சொல்றேன். ரஜினிகாந்த் பாஜக பின்னணி கொண்டவர், RSS பின்னணி கொண்டவர் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கார் அப்படின்றத நாம் தமிழர் தம்பிகள் எழுதுறத பார்க்க முடியுது. ரமேஷ் பொக்ரியால் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரஜினிகாந்த் பேரை ட்வீட் பண்ணதும் அந்த சந்தேகம் மேலும் மெருகெடுத்திருக்கு, மேலும் இது விரிவடைய செய்து. அதுதான் உண்மை. என்னைக்கும் ரஜினிகாந்தை மாற்ற முடியாது. அவர் அவங்களுடைய சாயல் தான், அவங்க பின்னணியில இருந்தா ரஜினிகாந்த் பேசுகிறார் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நிரூபணமாயிருக்குன்றாங்க. தாராளமா அவங்க அந்த குற்றச்சாட்டை சொல்றாங்க. நான் இப்பவே சொல்றேன், பாஜக கூட ரஜினிகாந்த் 2021 தேர்தல் கூட்டணி வைக்க மாட்டார், குடிச்சுக்கிடுங்க, ரஜினி தான் முடிவு பண்ணனாலும் கூட இந்த விஷயத்துல நான் தெளிவா சொல்றேன். எதிர்ப்பு வாக்குகள் உள்ள கட்சிகள் கூட ரஜினிகாந்த் கூட்டணி வைக்க மாட்டாரு. நிச்சயமா 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட ரஜினிகாந்த் கூட்டணி இல்லைங்கிறத குறிச்சு வச்சுடுங்க. ஏன் ஜெயலலிதா பாஜக கூட்டணி வைக்காம 37 எம்பி அடிச்சு தூக்கல, 2014 2016 பாஜக கூட்டணி இல்லாம ஜெயிக்கல. அவங்களே அப்படித்தானே சொன்னீங்க, ஒட்டு பாஜகன்னு தானே சொன்னீங்க. பாலப்பாடி ராமத்து சொன்னாரு, தீசு கிள்ளிவளம் சொன்னாரு, எல்லாரும் அதுதானே சொன்னீங்க, ஒட்டு பாஜக, பாஜகவின் ஊதுகுழல் தானே சொன்னீங்க. அவங்க ஜெயிக்கல, வெற்றி பெறல. அவங்க அதே பணியில ரஜினிகாந்த் இந்து நேஷனலிஸ்ட் வித் செகுலர் இமேஜ்ல பாஜக கூட கூட்டணி இல்லாமலே இந்துக்களுக்கு ஆதரவானாட்டும், கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடியவராட்டும், இந்த சிஏல எல்லாம் மாத்திரலாம்ன்ற மாதிரி எல்லாம் பொய் சொல்லாம ஒரு நேர்மையான அரசியல்வாதியா ரஜினிகாந்த் இருக்கலாமே சார். அதாவது பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் விஷயத்துல ரஜினிகாந்த் ரொம்ப உறுதியா இருக்காருன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எங்க கூட பேசினாரு ரஜினிகாந்த், அதை பற்றி பேசினாரு, அதுல உறுதியா இருக்காருன்னு நீங்க செம்மொழி தமிழாய்வு அந்த நிறுவனத்துக்கு இயக்குனர் நியமனத்துக்கும் திரு ரஜினிகாந்த் ஒருவேளை சொல்லியிருக்கலாம் நேரடியா பார்த்திருந்தா அப்படின்னா. தமிழ் கலாச்சார மரபுகளையும் ரஜினிகாந்த் காக்கணும்னு போராடுறாரு அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கலாம், அதற்காக பேசியிருக்கலாம் அப்படின்றதுதான் உங்களுடைய வார்த்தையா இருக்குது. என்னுடைய கேள்வி, சீமான் சொல்றாரு ரஜினிகாந்துக்கு கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது, என் மண்ணை சார்ந்தவங்க தான் ஆளணும், என் மண்ணுக்கான தமிழர் அடையாளம் எனக்கு தான் தெரியும், என் பெத்தவன் என் ரத்தமானவன் தமிழன், என் அப்பா என் அம்மாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு அந்த தமிழ் உணர்வோட பேசுறாரு. அந்த தமிழ் உணர்வு ரஜினிகாந்துக்கு இருக்கா அப்படின்றதான் சீமானுடைய வாதமா இருக்கு சார். ஏன்னா இது மக்கள் தான் முடிவு பண்ணணும். 2021 சட்டமன்ற தேர்தலில் ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன்ல ரஜினி வருவார். அப்ப தமிழக மக்களை எப்படி கவர முடியுங்கிறதுனால அந்த தமிழக மக்களுடைய கவரக்கூடிய இதுகளை தான் முன்னிலைப்படுத்துவார். தமிழக மக்களின் உணர்வு தெரியும், எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன பலன்னு தெரியும், எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு எதிர்ப்பு ஓட்டு இருக்குன்னு தெரியும், எல்லா கட்சிகளுக்கும் எவ்வளவு எதிர்ப்பு ஓட்டு எவ்வளவு ஆதரவு ஓட்டுங்கிறது எல்லா விஷயமும் துல்லியமா தெரியும். எந்தெந்த கட்சி தலைவருக்குள்ள ஓட்டு வெறித்தனமான பாசிட்டிவ் ஓட்டு ஒரு பழிவாங்கும் உணர்வோட வேகமா இருக்குங்கிறதும் தெரியும். எந்தெந்த கட்சிக்குள்ள வாக்குகள் மிதமான வாக்குகள், அந்த வாக்குகளை நம்ம அரவணைக்கணுங்கிறதும் அவருக்கு தெரியும். அதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க. எல்லாமே எல்லா விஷயத்தையுமே பொது வெளியில போட்டு உடைக்க முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு ஓரளவு உண்மைகளை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது நடக்குங்கிறத இதுல உறுதியா உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். ஏற்கனவே நான் ரஜினி விஷயத்துல, ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன்ல, யூஆர்பி எலெக்ஷன்ல தான் வருவாருங்கிறத தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். மற்ற அனலிஸ்ட் அப்படி பேசல. அதனால நான் சொல்றது பெரும்பாலும் கரெக்டா வந்துட்டு இருக்கு. இதுலயும் கரெக்டா வரும், பொறுத்திருந்து பாருங்க மாதேஷ். எஸ், கடைசியா ஒரு கேள்வி சார். சீமான் நிரூபித்தவர், மக்களிடையே ஓட்டு வாங்கி ஒரு 5% வச்சிருக்கிறவரு அவரு. ஆனா ரஜினிகாந்த் இன்னும் களத்துக்கு வராதவர். சீமானுடைய எதிர்ப்பு, ரஜினி எதிர்ப்பு எப்படி இருக்கும் எதிர்காலத்தில்? சீமானை பொறுத்தவரை அவர் ரஜினி எதிர்க்கிறது அவரோட வீகம், அவரோட அந்த வீகத்துல அவருக்கு ஆதரவு வளைவும் கிடைக்குது. அது வந்து திமுகவுக்கு 2 சைடுலயும் நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கிற அச்சம் உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கு இருக்கு, அவரை சார்ந்தவங்களுக்கும் இருக்கு. அதனால அந்த இஷ்யூஸ், இந்த இஷ்யூவை வந்து கில்லிங் இன் சைலன்ஸ்ன்னு எடுக்க நினைக்கிறாங்க. நீங்க வந்து இந்த இஷ்யூ எடுத்ததுக்கு உங்களை நான் பாராட்டுறேன். நிச்சயமா இந்த இஷ்யூல வந்து சீமானுக்கு லாபம் இருக்கு, ரஜினிக்கும் பெருத்த லாபம் இருக்கு. இந்த இஷ்யூவை வந்து சீமான் எடுக்கிறதுல வந்து வருத்தப்பட வேண்டியது திமுக தான். திமுகவுக்கு தான் இதுல ரஜினி வர்சஸ் சீமான் இஷ்யூல திமுகவுக்கு தான் நிலைப்பாடு இல்லை. பட் ஒன்னும் சொல்றேன், ரஜினி வந்து சீமானை பாராட்டுறாரு, சீமானுக்கு வளர்ச்சியை வந்து ஒரு தனிநபரா சீமான் வந்து கடுமையா பேசி வளர்றத வந்து பாராட்டுறாரு. ரஜினிக்கு வந்து சீமான் மீது எந்த ஒரு கசப்பும் இல்லை, காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. சீமான் உழைக்கிறாரு, வளர்றாரு, திறமசாலின்னு சீமானை பாராட்டுறாரு. அந்த பெருந்தன்மை வந்து ரஜினிகாந்த் கிட்ட இருக்குது. சீமானை பற்றி பேசினாலே தங்களுக்கு பாதிப்பு வருமோன்னு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தயங்குறாங்க. பட் ரஜினி கிட்ட அது இல்லை. ரஜினி பெருந்தன்மையானவர். இதுக்கு வந்து வேற உதாரணமே தேவையில்லை. இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. மீண்டும் ரஜினியை பற்றியான ஒரு தலைப்புக்கான ஒரு விளக்கம். இந்த செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனத்தின் இயக்குனர் நியமனத்துல வந்து தமிழரை நியமனத்தில் ரஜினியின் பங்கு இருக்கிறதா அப்படின்றத அதுவும் காலம் வரும்போதுதான் தெரியும். ஒருவேளை நேரில் போகும்போது பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிக்கிறீங்க. அதே போல பிரதமரோடு ரஜினி ரொம்ப நெருக்கமா தான் இருக்காருன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும். 2021 தேர்தலில் ரஜினிகாந்த் வருவாரா என்பதை காலம் தீர்மானிக்க போகிறது சார். ஓகே, நிச்சயமாக. ஆனா பாஜக கூட தேர்தல் கூட்டணி சட்டமன்ற தேர்தல் இருக்காதுங்கிறத நான் பதிவு பண்ணேன். அதையும் மீண்டும் உறுதியா சொல்லிக்கிறேன். நன்றி சார்.